ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் அதை தடுப்பது யாரு? ஹல்லேலூயா. நல்ல பாடல், உற்சாகமாய் பாடுவோம். நீங்க வந்து அறிக்கை தான் செய்ய போறீங்க இன்னைக்கு. இந்த பாடலை பாடுறீங்களோ இல்லையோ, இந்த பாடலை நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்ய போறீங்க. நம்முடைய வாழ்க்கையில அது வந்து பலிக்க போறதா இருக்குது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயர்வேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். மறுபடி பாடுவோம். செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது தடுப்பது யாரு? நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடர்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடர்கொள் என்றாரே. கத்தருந்தேன் அருகில் நின்று செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே.
கண்கள் அதை பார்க்க, என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்க, என் கற்ற செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பதியார். எல்லாரும் சொல்வோம், கற்ற செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, ஆமே இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கத்தர்ந்த விலகே நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. பாடுவோம், கரபிடித்து நான் உன்னை விட்டு விலகே நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நீங்கதான் சொல்ல போறீங்க. உங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. தேவன் திறந்ததை ஒருவனும் பூட்ட முடியாதாம், தேவன் பூட்டினதை ஒருவனும் திறக்க முடியாதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் அப்பாவாய் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்குன்னு ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அதை செய்து முடித்தே தீர்வார், அது ஒரு நாளும் தடைபடாது. பாருங்க, எனக்கு ஒரு ஊழியரை தெரியும், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு என் வாயிலிருந்து வராதுங்க. ஆசீர்வாதத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். அது என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் ஆசீர்வாதமா இருக்கிறாரு, அது வேற. பாருங்கள், ஆசீர்வதிக்கிறீங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார். அவர் ஒருவராய் ஆதாமை அழைக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், என்னாகமத்திலே நல்ல ஒரு வசனம் இருக்கிறது. சபைகளிலே மூப்பர்கள், போதகர்கள், ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எண்ணாகமத்திலே 6 அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. பாருங்கள், 24:25-26, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் கொடுக்கிறது. பாருங்கள், ஒரு ஆசீர்வாதத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது, ஒரு முகத்திலே ஒரு பிரகாசத்தை, ஒரு ஒளியை, ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறது. இந்த ஆசீர்வாதம் கிருபையை அளிக்கிறது, இந்த ஆசீர்வாதம் தேவ பிரசன்னத்தோடு இருக்க வைக்கிறது, இந்த ஆசீர்வாதம் சமாதானத்தை கட்டளையிடுகிறது. ஹல்லேலூயா. இத சொல்றதுக்கு என்னங்க கஷ்டமா இருக்குது? ஆண்டவர் சொல்ல சொன்னதை நாம சொல்லிட வேண்டியதானே.
இந்த எண்ணாகமத்திலே ஆறாம் அதிகாரத்திலே 23 வசனத்திலே மோசே கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லணும்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, அதுதான் ஆசீர்வாதம். அப்ப நான் நினைக்கிறத ஊழியக்காரர் சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தையே நான் சொல்ல மாட்டேன்னா, அப்ப நல்ல வார்த்தையே அவர் வாயிலிருந்து வராதா? நாமெல்லாம் ஏங்கி வருகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே போதகர் மூலமாக நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு கூட நாம ஞாயிற்றுக்கிழமை உள்ள வர்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தாலும், அவர் நம்மோடு கூட பேசினாலும், நாம் திருச்சபையில ஒன்று கூடி இருக்கும் பொழுது என்ன வார்த்தை கிடைக்கும், அது நம்முடைய ஊனுக்கு நம்முடைய உயிருக்கு எவ்வளவு பலனாய் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். ஆகவே ஆசீர்வாதத்தை நாம் கூற வேண்டும். ஆசீர்வாதத்தை கூற 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 பாருங்கள், அங்கே எண்ணாகமத்திலே 6:27 வசனம் முடிக்கும் பொழுது அதைத்தான் சொல்கிறது, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா! அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பாருங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அதை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. இன்னும் ரோமர்களை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களையே கூட நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ, தொல்லை பண்றாங்களோ, அவங்கள கூட நீங்க பிளஸ் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா! நல்ல வார்த்தையை சொல்லுங்க, ஆசீர்வதிக்கவே அன்றி சபியாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல வார்த்தையை சொல்றதுதான் ஆசீர்வாதம். ஆகவே அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதை நம்மளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் வேதம் கூட சொல்லுது பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவாலயத்தில் எல்லா சர்ச்சிலையும் வாசல் எழுதி போட்டிருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! அதுவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! மறுபடி கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா! என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், குட்டி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஹல்லேலூயா! தேவன் ஒருவனை ஆசீர்வதித்து விட்டால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப பெறவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா! பாருங்கள், ஈசாக்க ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் சொல்ற தேசத்துக்கு போ சொன்னாரு. அவனும் போறான், பயங்கர பஞ்சம், ஆனாலும் கர்த்தருடைய அந்த பிளஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம் அவன் மேல இருக்குது. அவன் என்னெல்லாம் செய்யறானோ, எங்கெல்லாம் போர் போடுறானோ, அங்கெல்லாம் தண்ணி வருது. ஹல்லேலூயா! அங்க இருக்கிற பெலிஸ்தியர் பாருங்க, அந்த அமலேயர்க்கே பாருங்க, அது என்னோட எங்களோடது எங்களோடதுன்னு மறுபடியும் அவன் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனாலும், அவன் எங்கெல்லாம் விதை விதைக்கிறானோ அங்கெல்லாம் ஆண்டவர் 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அந்த பிளஸ்ஸிங்க்கு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு மகிமை இருக்கு பாருங்க. கடைசியில் அமலேக்கே வந்து சரண்டர் ஆயிடுறான், அவன் மேல பொறாமப்படுறான், ஈசாக்கு மேல.
அவன் அப்ப சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் 26:28 அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை உண்டாக ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயிக்கிறோம் என்று சொல்லி 29 சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 26:29 நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. நீர் உலகம் பார்த்து நம்மளை சொல்லுது, நீங்க சுற்றி இருக்கிற கண்கள்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை தேவன் என்னோடு கூட விளக்கினார் பாருங்கள். எல்லாரும் பசியா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. 5 அப்பம் 2 மீன் இருக்கு. இயேசு என்ன செய்யறாரு பாருங்க, 5 அப்பத்தை எடுத்து வானத்துக்கு நேராக அப்படியே காமிச்சு அதை பிளஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் அதை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள்கிட்ட இருக்கிறவங்கள, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஆசீர்வதிங்க. அது மல்டிப்ளை ஆகும், அது அது பெருகும், அது உயரும், அது பெருகும். அந்த ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது, அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது. அது எங்க போய் பாருங்க. அதை எனக்கு இன்னும் அழகாக ஆண்டவர் அதை விளக்கி காட்டினார் பாருங்கள். 5 அப்பம் 5 10 ஆச்சுன்னா அது 2 ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். 5 500 ஆயிட்டுனா அது 100ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆனா 5 5000 ஆன உடனே அது 1000 மடங்காக பெருகப்படின தேவன். ஹல்லேலூயா. எனக்கு காமிச்சார் உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2 இரட்டத்தனையா இல்ல, 100 மடங்கு இல்ல, 1000 மடங்கு தேவன் உங்களை பெருக பண்ணுவதற்காக வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாத குறைச்சல் இல்லவே இல்லைங்க. இங்க பாடல் வரி நல்ல சொல்லுது. நீங்க என்னன்னா நெகட்டிவா பேசாதீங்க. ஒருவேளை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம இதுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் எண்ணி பாருங்க. நெகட்டிவாவே திங்க் பண்ணோம், நெகட்டிவாவே பேசணும். அதெல்லாம் நடந்துச்சா நம்ம வாழ்க்கையில? நடந்துச்சா? அந்த நெகட்டிவே நீங்க வாயில சொல்லி நடந்துச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவா பேசி பாருங்களேன். முடியாதுன்னு சொல்லாதீங்க, முடியும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. முடியும், நடக்கும், ஆகும். உங்களால ஆகும் கூட நீங்க சொல்ல வேண்டாங்க. என் தேவனால் எல்லாம் ஆகும்னு சொல்லி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறோம். நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே. நாம் இம்மா அடிமைகள் அல்ல, நாம் சுதந்திரராய் இருக்கிறோம். ஆகவே அந்த சுதந்திரத்தை பெற்று கொண்ட நாம் கரங்களை தட்டி நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே என்று சொல்லி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே.
இருக்கிறோம் பாருங்கள், கழுவப்பட்டிருக்கிறோம். பாவ கரையிலிருந்து, மரணத்தின் கட்டுகளிலிருந்து நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். எப்படி நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது. பாவங்களார மட்டுமல்ல, அடிமைத்தனத்தில் இருந்து பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்ததே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்து, கட்டுகளில் இருந்து, மரண கட்டுகளில் இருந்து நம்மை விடுவித்து அவருடைய பிள்ளையாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்காய் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. டாடி, நாங்கள் உங்களை அப்பாவாய் கொண்டிருக்கிற இந்த ஜனம் ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்கள் என்பதை கருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டே
கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல சொன்னாரு. ஆனா அது ஒரு சினிமா. இதை போய் நான் ஆண்டவரை சொல்லவா சொல்லவா சொல்லவான்னு எனக்குள்ள ஒரு சின்ன தர்க்கம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு நாளைக்கு மேல ஒரு படம் பார்த்தேன், சும்மா சொல்லணும்ல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி கூட ஒரு கதாநாயகன் அவனோடு கூட இருக்கிறான். அவன் 10 வட்டிக்கு கடன் கொடுத்து அந்த 10 வட்டியை வசூல் பண்ணுவான். வசூல் பண்ணி அவன் ஒருவேளை அந்த பணத்தை திரும்ப கொடுக்கலனா இந்த கதாநாயகன் போய் அவனை அடிச்சு ரத்த காயங்க வர வச்சு அவன்கிட்ட எப்படியாவது பணத்தை கொண்டு வந்து செட்டில் பண்ணிடணும். அதுதான் அந்த கதாநாயகன் வேலை. இப்படி டெய்லி அடிப்பான், டெய்லி ரத்தத்தை பார்ப்பான். பொம்பளையில கண்டாலும் அடிப்பான். இப்படி அடிச்சு ரத்தத்தெல்லாம் பார்க்கறவனுக்குள்ள, ஏன்னா அவனுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, யாருனே தெரியாது, அம்மா அப்பா யாருனே தெரியாது, ஆனா அத மாதிரி வளர்ந்துட்டான். திடீர்னு ஒரு ஒரு பெண் வந்து நான் தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவன் மேல அன்பை பொழிகிறான். நீ எனக்கு அம்மாங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கையில வந்து அந்த அம்மா கத்தியெல்லாம் குத்துவான். அவளையும் குத்துவான், இவனும் குத்துவான். அவன் நம்ம ரெண்டே ரத்தமும் ஒன்னு போல இருக்குமா, பாரு 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 அப்படிங்கிறான். காட்டுத்தனமா செய்யறான். அப்பவும் அந்த தாய் வந்து ரொம்ப பொறுமையா இருந்து அவங்க கூட இருக்கிறாங்க. நான் தான் அவங்க அம்மா, நான் தான் அவங்க அம்மான்னு. அப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனநிலை மாறுது. அந்த ரத்தத்தை பார்க்க பார்க்க மனம் மாறுது. திடீர்னு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கான். ஒருத்தருக்கு பிரசவ வழி வந்துட்டு, இந்த பிரசவ வழி வந்தோடனே அந்த தாய் துடிக்கிறா, யாருமே இல்ல அப்படின்னு. இவன் ரோட்ல போயிட்டு இருக்க கூப்பிடுறா, நீ வாப்பா கொஞ்சம் உதவி செய்ப்பா, தூக்கிட்டு போய் ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்து விடுப்பான்னு சொல்லி அவன் வீட்டுக்குள்ள வந்து தூக்க வரும்போது அவளுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. இவன் கைய பிடிச்சி அந்த நகத்தோட அப்படியே கிழிச்சு அவனுக்குள்ள ரத்தம், அவன் கையில ரத்தம் வருது. அவன் பிடிச்சிருக்கான் அந்த லேடி, குழந்தை பிறக்க போற அந்த லேடி, அவன் கைய பறந்த உடனே ரத்தம் வருது. அப்படியே ஒரு 5 நிமிஷம் போராட்டே இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ரத்தத்தோட வந்து அவன் கையில கொடுத்த உடனே அப்படியே அவன் மனம் மாறுறான். சினிமா, எனக்கு இதை சொல்றதுக்கு வரவே மாட்டேங்குது. சினிமா கதையை போய் சர்ச்சில் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மறுபடியும் ஆண்டவர் சொல்ற, என்ன கழுவப்பட்டுட்ட, நீ சினிமாவை சினிமாவா பார்க்காத, அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற வல்லமையை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளை என்கிற அந்த உணர்வு வரும் பொழுதுதான் அந்த பாசம் அன்பு எல்லாம் அப்படியே வர ஆரம்பிக்குது. ஆண்டவர் வந்த உடனே அவர் தான் சொன்னார், அன்பு. ஆண்டவர் தேவன் நம்ம மேல அன்பு, அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். நாம ஒருவேளை நம்முடைய நம்ம தகப்பனா இருக்கிறேன்னா, நான் என் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தாவிட்டாலும் கூட நம்முடைய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிற அன்பு மிகப்பெரிய ஒரு அன்பா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுவப்பட்டே, கழுவப்பட்டே, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே, 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 இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என் ஆளும் சந்தோஷமே. நம்ம எல்லாரும் அப்படியே எழுப்பி இருந்த பாடலை கையில தட்டி பாடுவோம். ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆமே
நாம் பிள்ளைகள் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார். Yeah.
கர்த்தனை ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷைகளை பேசுங்க ஹல்லேலூயா ஊரா பல ரபல ஷபா பா 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 ஹல்லேலூயா 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 ஆதியும் அந்தமும் ஆரா
பிரசனம் ஆண்டவரே மேகமாய் மூடி கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானாக்கியிருக்கிறீரப்பா. நாங்கள் ஒரே சரீரமாய் ஆண்டவரே ஒரே குடும்பமாய் ஒரே தேவனாகி உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீர் இந்த நாளிலும் ஆண்டவரே இதுவரை நீர் பிளஸ் பண்ணதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருட இந்த மாதத்திலே பெரிய 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 காரியங்களை இந்த பூமியிலே எந்த மனிதருக்கும் செய்திராத ஒரு அற்புதத்தை அதிசயத்தை எங்கள் திருச்சபையாருக்கு நீர் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. இந்த வாரத்திலே நான் எல்லாவற்றையும் நான் உயர்வேன் பெருகுவேன், என் தேவனாலே அப்படியே ஆகும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கிங்டம் கனெக்ட் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே புதிதாய் வந்தவர்களை வரவேற்க வருகிறோம். புதிதாய் வந்தவர்கள் இருந்த இடத்திலே கரங்களை உயர்த்தலாம். பிரதர் வந்திருக்காங்க, சிஸ்டர் வந்திருக்காங்க, இவர்கள் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். இந்த வாரங்களிலே பிறந்த நாள், திருமண நாள், ஃப்ரெண்டில் வாங்க, பிறந்த நாள், திருமண நாள். அப்பா பிதாவே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அருமையான சத்யாசாருக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிறந்த நாள் காணுகிற உம்முடைய பிள்ளையை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. வானத்தின் பனியினாலும் பூமியின் கொடுமையினாலும் இவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாராக என்று இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்ற தெய்வீக வார்த்தையை அருமையான சத்யாசாருக்கு நேராக கூறுகிறோம் கர்த்தாவே. உன் வயது வால வயது போல் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்திலே பிளஸ் பண்ணுகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது இருப்பதை காட்டிலும்
ஆயிரம் மடங்கு இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் இயேசுவின் நாமத்தில் வரை தாண்டி இவருடையதா ஆக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சத்தியாசார் மீது தெளிக்கிறோம். சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர் மீது பூசுகிறோம். இவர் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை இவரை அணுகாது என்று இயேசுவின் நாமத்தில் கூறுகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற தெய்வீக வார்த்தையை இவருக்கு நேராக கூறுகிறோம் கர்த்தாவே. இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுகிறோம். ஆமென். ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டியர் சத்யா பிரதர், ஹேப்பி பர்த்டே டு யூ. மே காட் பிளஸ் யூ டியர், மே காட் பிளஸ் யூ டியர், மே காட் பிளஸ் டியர் சத்யா பிரதர், ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ ஃபார் ஆல். நமது சபையில் வைத்து வியாழக்கிழமை மாலை 6:45 மணிக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறும். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் என்ற தலைப்பில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அது நடைபெறும். அது நேரிலும் நேரலையிலும் நமது யூடியூப் சேனல் வாயிலாக வெளிப்படுத்தப்படும். அதை நீங்கள் வர முடியாதவர்கள் யூடியூப் சேனலே இந்த வாரத்திலிருந்து புதன்கிழமை மாலை நடைபெறும். வியாழக்கிழமை நடைபெற்ற வேத பாடக வகுப்பு புதன்கிழமை நடைபெறும். வர முடியாதவர்கள் யூடியூப் சேனல்லே பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என் தேவன் நல்லவர், நம் தேவன் வல்லவர், உனக்கெல்லாம்
சத்யா பிரதர் டெய்லி ஒரு வசனம் தான் தான் வச்சு ஜோம்ன்றாரு. எத்தியோப்பியாவுடைய வர்த்தக லாபம்னு டெய்லி ஜோம்னு இருக்காரு. அவர் அதை பிட்டடிச்சிட்டாரு பாருங்க. ஆவியானவர் எப்படி அழகாக பேசுகிறாரு பாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பக்கத்தில் உங்கள் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கை ஒன்று கூட வீணாக போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. இதை எப்படி நமக்கு புரிஞ்சு, இதை எப்படி புரிஞ்சு, நிச்சயமாக முடிவு இருக்கு பாரு அப்படிங்கிற முடிவு இல்லை. நீங்கள் எதை நம்பி கொண்டு இருக்கிறீங்களோ அவைகளின் மேலே நிச்சயமாய் பரிசுத்தாவையவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய நீங்கள் எதிர்பார்க்குற முடிவை நான் தருவேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்குற பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சிடும். நீங்கள் எதிர்பார்க்குற முடிவு கத்தரால் வரும். நிச்சயமாகவே முடிவு பிடிச்சிற ஒரு தன்மை என்னன்னா, சின்ன பிள்ளைங்க அதிகமாக பீத்துறாங்க பார்த்துறீங்களா. யாரை பற்றி அதிகமாக பீத்துவாங்க? திருநெல்வேலி பாஷையில் எங்கள் அப்பா எவ்வளோ பெரியவர் தெரியுமா அப்படிம்பாங்க. சண்டையை வரும், கீழே தெரு சண்டைலாம் வரும். அதில் ரொம்ப நான் கூர்ந்து கவனிப்பேன் இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை போடும்போது. அவன் டயலாக் விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சொல்லுவான் எங்கள் அப்பா இந்த கார் வச்சுருக்காருமா, இன்னொருத்தன் சொல்லுவான் அவர் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருப்பாரு, எங்கள் அப்பா பெரிய ட்ரெயினே வச்சுருக்காரு அப்படிமா, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்களை நான் அடிச்சிருவார் அப்படிமா. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத பீத்துறத ஒரு அப்பா கவனிச்சாருன்னா, அவங்க கோழையாக அந்த அப்பா இருந்தால் கூட அவங்க அப்பாவுக்கு எண்ணம் வந்துடும், எங்கள் அப்பா இப்போ வந்து அவனை அடிச்சிருவார் பாருன்னா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிடுவார், மிரட்டுவார். இந்த காலை வேலை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷப்படும். எதை பற்றி குருதி சந்தோஷம், என்னை பற்றி என் பையன் எவ்வளோ பீத்துறாமல் பாருங்க அப்படிம்பாரு. பகலவங்க கையை பிடிச்சு ஆண்டவரை கொஞ்சம் பீத்தலாமா ஆண்டவரை, ஆண்டவரை பற்றி கொஞ்சம் பீத்துங்க, எங்கள் அப்பா எவ்வளோ பெரியவர் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் நம்ம சொல்கிறோம், என் தேவன் பெரியவர், நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு, அவர் சொல்ல அவர் கட்டளை நிற்கும், என் தேவன் சொல்ல ஆகும்.
இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிற அந்த வேத பகுதி இரத்தத்தை குறித்து தியானித்து வருகிறோம். 4 வாரமாக தியானிக்க போகிறோம். இன்னைக்கு கடைசி வாரம். அடுத்த மாதத்துலேருந்து வேற இன்னொரு புதிய சத்தியத்துக்குள்ளே போகும். இன்னைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த இரத்தத்தை குறித்து தைரியமும் இந்த இரத்தத்தை குறித்ததான கான்ஃபிடென்ஸு உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கொடுப்பாராக. எல்லாரும் சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து ஒரு 100% 100% உங்கள் வாய்ஸை கொடுத்து நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர், ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். 10வது வசனம் மறுபடியும் எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாமா? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இன்னும் ஒரு முறை மனப்பாடமாக வாசிக்கலாமா? எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த காலை வேளையில ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றியிருக்கிறதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பைபிள்ல இருந்து ஒரு 5 ராஜாவை சொல்லுன்னா 5 ராஜாவை நீங்க சொல்லக்கூடாது. யார் தான் சொல்லணும்? மெல்கி, புஷ்பாகரன், சத்யா, பாஸ்கர், எட்வின், ராஜசேகர் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராஜாவா நீங்க சொல்லணும். நம்ம ஒரு சர்ச்சுக்கு போனேன், பைபிள்லேருந்து ஒரு 5 ராஜா பேர் சொன்னோன்னா ஆகாபு, சாலமோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, எங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றினீர். இன்னைய விட அவங்கள பார்க்கறத விட்டுட்டு நம்மளை பார்க்க ஆரம்பிப்போம். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், உங்களை ராஜான்னு நீங்கள் தான் பார்க்கணும். பரலோகம் பார்த்து கொண்டே இருக்குது. ராஜாக்களாய் ஆசாரியர்களை தேவன் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ரைட். இப்போ ராஜாக்களாய் ஆசாரியர்களை மாற்றிட்டாரு, இதற்கு ஒரு இரத்தத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, குமாரன் வீட்டுக்குள்ளே வருகிறார். தூரமாகி போன குமாரன் இப்போ வீட்டுக்குள்ளே வருகிறார். வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவருக்கு புதிய வஸ்திரம், புதிய மோதிரம், புதிய பாதரட்சையை கொடுத்தாலும் அவருக்காக ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்படுத்தது. அந்த விருந்துக்கு ஒரு பெரிய கன்றை அடித்து அங்கே இரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த விருந்து என்ன உணர்வை கொடுக்குதுன்னா, இந்த ரத்தம் என்ன உணர்வை கொடுக்குதுன்னா, ரத்தத்தின் விருந்து அது. அந்த விருந்தை சாப்பிடும்போது நினைவுகளை கொள்ளணும், என்னன்னா நான் தான் இந்த வீட்டினுடைய ராஜா. அவன் சாப்பிட்டு இருக்கும் போதே அவனுக்கு உணவு வரும். ஏன்னா சாப்பாடை கேட்டுதான் அவன் என்ன பண்ணான், அங்கிருந்து யோசிச்சு எங்க தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்களே அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு. இன்னைக்கு உட்கார்ந்து சாப்பிடும் போது அவனுக்கு உணர்வு வருகிறது, நான் வேலைக்காரனா இந்த ஆகாரத்தை நான் புசிக்கல, என் கையில மோதிரம் இருக்கு. எந்த வேலைக்காரன் கையிலும் மோதிரம் கிடையாது. எனக்கு வஸ்திரம் இருக்கு, எந்த வேலைக்காரனுக்கும் புதிய வஸ்திரம் கிடையாது. என் காலில் பாதரட்சை இருக்கு, எந்த வேலைக்காரனுக்கும் பாதரட்சை இல்லை. நான் இந்த வீட்டின ராஜா அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த விருந்தை புசிக்கிறான். அங்கேயும் ஒரு ரத்தம் சம்பந்தம் இருக்குது. ஹல்லேலூயா, நான் சொல்றேன். இப்ப எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர்னா, இங்கேயும் ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கு. இந்த ரத்தம் என்ன செய்யுதுன்னா, நம்முடைய மனதோடு, நம்முடைய மனசாட்சியோடு அது கம்யூனிகேட் பண்ணுது. என்ன கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, நீ இந்த உலகத்தை ஆள பிறந்தவன், நீ இந்த உலகத்திற்கு ராஜா, நீ தான் ஆள செய்யணும், நீ தான் ஆளுகை செய்யணும், உன்னை தேவன் மீட்டு கொண்டார் அப்படிங்கிறத நம்முடைய மனசாட்சி நமக்கு நினைவுபடுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுவோம், உங்க மனசாட்சி உங்களுக்கு நினைவுபடுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னேன், மனசாட்சி தான் எதிரி. மனசாட்சி பிசாசோடு கை கோர்த்து நம்முடைய மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா, நமக்கு விரோதமான காரியங்களை நம்ம கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கம்யூனிகேட் பண்ணுது, பயத்தை கொடுக்குது, நம்மளை ஜட்ஜ் பண்ணுது, நம்மளை நியாயம் தீர்க்கிறது, நம்மளை மட்டுப்படுத்துகிறது, நம்மளுடைய குறைகளை பேசுது, நம்மளை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்குறது, எதிரியோட சேர்ந்துருச்சு. ஆனா அந்த மனசாட்சி நீங்க
சுத்த மனசாட்சி உண்டாகும்படி, நல் மனசாட்சி உண்டாகும்படி அவருடைய இரத்தம் கிரயமாய் சிந்தப்பட்டது இந்த மனசாட்சிக்காக. ஹல்லேலூயா. அந்த மனசாட்சியின் சத்தத்தை அந்த ரத்தம் சைலன்ஸ் பண்ணிட்டு இப்ப கர்த்தருடைய வசனத்தின் சத்தத்தை என் மனசாட்சி கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை என் மனசாட்சி கேட்கணும், அந்த சத்தத்தை என்னோடு பேசணும் அப்படிங்கறத ஆண்டவர் ரீடிசைன் பண்ணியிருக்கிறார் மனசாட்சியை. இது ரத்தத்தினாலதான் சாத்தியம். ஹல்லேலூயா. இவ்வளவு வேற, அதாவது ஆதாம ஒரிஜினலா ஆண்டவர் படைக்கும் போதே ஆண்டவருடைய சத்தத்தின் அடிப்படையில் அதை கேட்டு அதன்படி வாடும்படிதான் தேவன் உருவாக்கி இருந்தார். ஆனா எந்த நாளிலும் மனசாட்சியை பின்பற்றி வாழணும்னு ஆண்டவர் என்ன பண்ணவே இல்லை. உன் மனசாட்சி படி நீ நட அப்படின்னு ஆதாம்ட்டே ஏவாழ் என்ன பண்ணலை, சொல்லலை. கர்த்தருடைய வசனத்தை எல்லாம் கரங்களை வேதி சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுதான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுதான் நான் வாழ வேண்டும் அப்படின்னு தேவன் என்னை உருவாக்கி இருக்கிறார். என் மனசாட்சியின் சத்தத்தை கேட்டு நான் வாழணும்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, படைக்கலை. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அதனாலதான் விசுவாசம் எப்படி வருகிறது, விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அங்க ஒரு கேள்வி உண்டாகுது, அது எனக்குள்ளே விசுவாசத்தை கொடுக்குது. இதன் அடிப்படையில் நான் வாழும்போது நான் ஜீவனுக்குள்ளாக நான் வாழுகிறேன், நான் ஜீவனுக்குள்ளாக சமாதானத்துக்குள்ளாக வாழுகிறேன். மனசாட்சி என்னை வழி நடத்தும் போது அது மரணத்துக்கு ஏதுவான வழிகளிலே என்னை கொண்டு செல்லுகிறது. அதனாலதான் செத்த கிரியைகளை செய்து வந்த மனசாட்சியை தேவன் சுத்திகரிக்க வேண்டியதா இருந்தது. செத்த கிரியைகள், இந்த செத்த கிரியைகளை குறித்து இன்னைக்கு நான் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதை புரிய வைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, காட்சி ஒன்று. இவன் தான் ஆதாம்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான், நல்ல ட்ரெஸ். ஆனா நீங்க கற்பனை பண்ணும் போது அப்படி கற்பனை பண்ணிக்கோ, ரைட். இவன் தான் ஆதாம். எல்லாம் சொல்லுங்க, ஆதாம். இவனை ஃபர்ஸ்ட் எப்படி படைக்கிறாருன்னா, நீ ராஜா அப்படின்னு சொல்றாரு. நீ தான் இந்த உலகத்திற்கு ராஜா, நீ தான் இந்த உலகத்திற்கு ஆசாரியன் அப்படின்னு சொல்லி ராஜாக்களாய் ஆசாரியனாய் இந்த முதல் ஆதாமை தேவன் பூமியில படைக்கிறார். இவன் ஆளுக செய்கிறதற்கு என்ன தேவைன்னா, ரெண்டு காரியம் தேவை. ஒன்னு ஜீவ விருட்சம் தேவை, இன்னொன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அவசியம். கர்த்தர் தினமும் பகலிலே ஒரு குறிப்பிட்ட வேலையில, குளிர்ச்சியான வேலையில அவனோடு வந்து என்ன பண்றாரு, இடைப்படுகிறார். இவன் பூமியில உள்ள நிலவரத்தை எல்லாம் யார்கிட்ட சொல்லணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நினைச்சு பாத்தீங்களா, ஆண்டவர் தம் கிரியையை செய்து ஓய்ந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட ஆண்டவர் கிரியை செய்யல, மனுஷன் தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அவ்வளவு நாள் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, ஆனா பேரிடுறது யாரதான் பேரிடுறா, ஆதாம் தான் பேரிடுறான். ஏன் பேரிடல, பூமி கர்த்தருடையதுன்னு இல்ல, வானங்கள் கர்த்தருடையது, பூமியையோ அது மனுபுத்திரன் கொடுத்துட்டார். இப்ப இவன் அல்லாம தேவன் பூமியில ஒரு கிரியையும் என்ன பண்ண முடியாது, செய்யவே மாட்டார். முடியாது இல்ல, அதை செய்ய என்ன பண்றார், அவர் மாட்டார், தம்முடைய வார்த்தையை மீற மாட்டார். இப்ப இவன் என்ன பண்ணணும், ஆதாம் என்ன பண்ணணும்னா, விலங்குகளுக்கு பேரிட வேண்டும். இங்க பார்ட்னர்ஷிப் இருக்கு. விலங்குகளுக்கு பேரிடுறது லேசான காரியம் கிடையாது. ஒரு தெருநாயை நீங்க கூப்பிடுங்க பாப்போம், வீட்டுல இருந்து வராது. ஒரு யானையை கூப்பிடுங்க பாப்போம், வராது. கர்த்தர் உதவி அங்கேயும் இருக்கு, அங்கேயும் பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்கிறாங்க. நோவா தாத்தா பேழைக்குள்ள எப்படி ஏத்துனா தெரியுமா, ஒரு கோழியை அடைக்கிறது உங்களால முடியாது தெரியுமா, ஒரு கோழியை ஹீட்ல இருக்கிற கோழியை நீங்க அடைச்சு பாருங்க பாக்கலாம், அடைக்கவே முடியாது. கோழியை அடைக்கிறதுக்கு இந்த எவனே சார் ஓடுவாரு, ஊர் ஊரா ஓடுவாரு. ஆமா, அவர் இல்ல, அது ரெண்டு ஆம்லேட் வேற வந்து சாப்பிட்டுக்குவாரு கோழியை அடைச்சிட்டு வந்து. ஏன்னா கோழியை கூட உங்களை கூட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. காட்டுல இருக்கிற அவ்வளோ விலங்கையும் ஜோடி ஜோடியா சேர்க்கணும்னா அங்க யாருடைய பார்ட்னர்ஷிப் வேணும், கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். யானை அப்படின்னு உடனே யானையை என்ன பண்றாரு, பின்னாடி இருந்து ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, போ அப்படின்னு தள்ளி விடுறாரு. என் பிள்ளை கூப்பிட்டான் போ அப்படின்னு தள்ளி விடுறாரு. இப்படி ஆதாம் பாக்குறேன், ஒவ்வொன்னா ஏதேன் தோட்டத்துல ஒவ்வொன்னா விவரிக்கான். ஆண்டவரே இந்த நாயை பாருங்க, ஆண்டவரே இந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படிங்கிற, அப்படி ஆதாமே பரவாயில்லப்பா கவனிச்சுக்கலாம் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப்போட டெய்லி ஐக்கியம் நல்லா இருக்கு. இதுக்கு இடையில இவன் என்ன பண்ணிடுறான், ஆண்டவர் செய்ய கூடாதுன்னு சொன்னதை என்ன பண்ணிடுறான், செஞ்சிடறான். இப்ப செஞ்சது நிமித்தம் இவனுடைய மனசாட்சி இவனை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறது. நான் போன வாரம் இதான் சொன்னேன், மொத்தம் மூணு காரியத்தை செய்து என்ன பண்ணுதுன்னா, இவனை குற்றப்படுத்துது, இவனுக்குள்ள வெட்கம் என்னும் உணர்வை என்ன பண்ணுது, முத முறையா கொடுக்குது. இப்ப ட்ரெஸ் நல்லா போட்டிருக்கான்,
அவன் என்ன பண்ண ட்ரெஸ்ஸே போடல, ஆனால் அவனை குறித்து நீ நிர்வாணி அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அடுத்த இவனுக்குள்ள பயத்தை கொடுக்குது. இந்த மனசாட்சி உடனடியாக எதிரினுடைய கைக்கு போய் இவனுக்குள்ளே இதுவரை இவன் அனுபவித்திராத பயத்தை முதல் முறை இவன் மனசாட்சி அவனை என்ன பண்ணுது கொடுக்குது. எல்லாம் சொல்லுங்க, பயம், வெக்கம், நிர்வாணி அப்படிங்கிற உறவை உணர்வை இவனுக்குள்ள கொடுத்தனால இப்போ இவனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பயம் ஏற்படுது. இவன் மனசாட்சி இவனை குற்றந்தி இருக்குது. அதனால் இவன் என்ன பண்ணிக்கிறான், ஒரு மரத்திற்கு பின்னாடி போய் என்ன பண்ணிக்கிறான், நீ ஒளிஞ்சுக்கோப்பா, மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. மரத்துக்கு பின்னாடி போய் பயந்து போய் என்ன பண்ணிக்கிறான், ஒளிஞ்சுக்கிறான். இப்போ ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் கொள்றதுக்கு உன்னைய வந்திருக்கிறாரு. நீ போய் என்ன பண்ணிக்கோ, ஒளிஞ்சிக்கோ, நீ பயப்படு, அவ்வளோதான், நீ சாகவே சாவான்னு சொன்னார்ல, முடிஞ்சுது, எல்லா பயமும் வந்துருச்சு, இப்போ இவனுக்குள்ள வந்துருச்சு. இப்போ நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிங்க. இவனா இவனுக்கு இப்போ ஆதியாகம் 1:26 நீங்கள் வாசிங்க. ஆதியாகம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின். எப்போ இவன் வந்து ராஜாவாக இருக்கிற போது சொல்கிறார், இவங்களுடைய மேண்டேட்டை கவனிங்க, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள். ஒரு 3 முறை சொல்லுங்க, ஆழ கடவர்கள், ஆழ கடவர்கள், ஆழ கடவர்கள். இப்ப இவரை பார்த்தா எப்படி இருக்கு, இவரை பார்த்தா சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு கீழ்ப்படுகிற மாதிரியா இருக்கு, இவரை பார்த்தா பூமியும் பூமியை நிறைவையும் அனுபவிக்கிற மாதிரியா இருக்கு, இவரை பார்த்தா காட்சி வேற மாதிரி இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவரை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க, உங்களை பார்த்தா இப்படிதான் இருக்கும். நம்ம ஆழ பிறந்தவர்கள், ஆனால் நம்ம அடிமையாகி பயந்து வெட்கத்தோடு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம உட்கார ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வாக்கு தத்தங்கள் எல்லாம் இவன் மேல இருக்கு. இந்த பூமியை இவனை தான், the whole earth is looking forward to Adam. பூமி முழுவதும் ஆதாம், ஆதாமுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படிக்கு, ராஜா வெளிப்படும்படிக்கு, தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அங்களை மாற்றும்படி காத்து கொண்டிருக்கான். சகல சிருஷ்டியுடைய கண்ணும் இந்த ஆதாம் மேல இருக்கு. ஆதாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, 1வது நிர்வாணியா இருக்கிறாரு, 2வது பயந்துட்டு இருக்கிறார், 3வது ஒளிந்து கொண்டிருக்கிறார். வெட்கம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, மகிமை இழந்து போயிட்டான் அப்படிங்கிற உணர்வு அவனுக்குள்ள வந்தனால இவன் பிரிந்து போயிருக்கிறான். இந்த இடத்துல ஆதாம தேவன் சந்திக்க வருகிறார். இங்கே தான் ட்விஸ்ட் ஆண்டவர் எப்பவுமே கொடுக்கிறார். நான் செய்திக்கு தலைப்பு என்ன கொடுத்தேன்னு எத்தனை பேர் வாசிங்க, அவர் வேற மாதிரி ப்ரோ, என்ன சொல்லுங்க, அவ வேற மாதிரி ப்ரோ. பக்கத்தில் நான் கையை பிடிச்சுங்க, பகவான் கைப்பிடிச்சுங்க, அவர் வேற மாதிரி ப்ரோ, அவர் வேற மாதிரி ப்ரோ, அவர் வேற மாதிரி ப்ரோ. என்ன சொல்றாரு, இந்த தேவன் தேடி வருகிறார். அவனுடைய நிலைமை அறிஞ்சு நம்மள மாதிரி இல்ல அவர், அவர் வேற மாதிரி. அவன் விழுந்துட்டான்னு தெரிஞ்சும் அவனை காப்பாற்றும்படி ஹீஸ் காட் அ பிளான், ஒரு திட்டத்தோடு, மீட்பின் திட்டத்தோடு இவனை மீட்கும்படிக்கு, இவனை நேராக்கும்படிக்கு, இவனை அலைன் பண்ணும்படிக்கு அப்படியே தோட்டத்துக்குள்ள உலாவி வருகிறார். தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கண்டு அவன் என்ன பண்றான், மனசாட்சியின் சத்தத்தை கேட்டு அவன் பயந்து போறான். ஆனா கர்த்தர் மீண்டுமாய் மீண்டுமாய் வருகிறார், உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பார். அவர் திட்டம் உங்க மேல இருக்கிறனால நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை தேடி தேவன் வந்து கொண்டே இருக்கிறார். He will repeat, repeat பண்ணிட்டே இருப்பார். மூச்சு இருக்குன்னா இன்னும் தேடி உங்களை வந்துட்டு இருப்பார்னு அர்த்தம். பகல் உங்க பார்த்து சொல்லுங்க, உங்க மூச்சு இருக்குன்னா இன்னும் முடியலைன்னு அர்த்தம். இன்னும் He has got plan for you. இன்னும் மறுபடியும் வந்துகிட்டே இருப்பார். நீங்க எத்தனை முறை விழுந்து பாருங்க, அத்தனை முறை என்ன பண்ணுவாரு, திரும்ப 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 வருவார், திரும்ப 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 வருவார், வந்துட்டு பிரசன்ட் பண்ணுவார். இப்ப இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், இப்போ உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும்
ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, மூணு முறை சொல்லுங்க, மீட்டு கொண்டு. He is redeemed by his blood. மீட்டு கொண்டு, மீட்டு கொண்டு. மீட்டுனா என்னது? ஏற்கனவே சொன்ன மீட்டுனா என்னது? உங்க வீட்டில் இருக்கிற நகையை நீங்க போய் என்ன பண்ணுங்க, என் பீரோவில் திறந்து இன்னைக்கு ஆண்டி போய் நான் வீட்டிலேருந்து என் பீரோவை திறந்து நான் நகையை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். மீட்டு கொண்டுனா எங்கே போகணும்னு அர்த்தம், அடகு கடகு போகணும். அடகு அடமானம் வச்சிட்டீங்க, எதை அடமானம் வச்சிங்க? உங்களுடையது, உங்களுக்கு சொந்தமானது, ஒரிஜினலை கொண்டு இப்போ அடகு கடையில் கொடுத்து அந்த அடகு கடையில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை மீட்டு கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தம் இப்போ அடகு கடைக்கு போகுது. அடகு எது இவனுக்கு அடகு ஆயிடுச்சுன்னா பிசாசுலாம் கிடையாது. நிறைய பேர் பிசாசுலேருந்து மீட்டு கொண்டார், பிசாசு கிரயம் செலுத்தினார். பிசாசு கிரயம் செலுத்துகிற அளவுக்கு பிசாசு ஒர்த்தே கிடையாது. பிசாசுக்கு ஆண்டவர் கிரிய அவனை ரொம்ப ரொம்ப பெருமையாக என்ன பண்ணிடக்கூடாது, பெருசாக ஆக்கிடக்கூடாது. பிசாசுக்கு எல்லாம் சொல்லுங்கள், பிசாசுக்கு கரையும் செலுத்துகிற அளவுக்கு டெவில் இஸ் நாட் வர்தி. டெவில் இஸ் நாட் வர்தி. அவனுடைய மனசாட்சிக்கும் கரையும் செலுத்தணும். ஏன்னா அவன் மனசாட்சி தான் கரையத்தை எதிர்பார்க்குது, தண்டனை எதிர்பார்த்துட்ருக்கு. தண்டனை வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த மனசாட்சிக்கு போய் இவர் என்ன பண்ணணும், கரையும் செலுத்தணும். கிரயம் செலுத்தி, கிரயம் என்னன்னா ஆடு மாடுடைய ரத்தம் அவனை என்ன பண்ணாது, அவனை நீதிமானாய் மாற்ற முடியாது. நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பாக எந்த வித குற்ற உணர்வும் இல்லாமல் தைரியமாய் பிள்ளை என்னும் சுதந்திரத்தோடு நிற்கிறவன். நீதிமான் என்னது? எந்த வித குற்ற உணர்வும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கும் மனுஷன் பேர் தான் நீதிமான். இப்ப இவன் இயேசு ரத்தத்தை சிந்தி அடகு கடைக்கு போறாரு. மனுஷனை விட்டு விலகி போகவே இல்லை. அவன் எவ்வளவு பண்ணாலும் அந்த இடத்துல இருந்து எங்கடா ஆடம் வேற அறியோ அப்படின்னு கேக்குறாரு. ஆடம் வேற அறியோ அப்படின்னு கேக்குறாரு. மனுஷன் எங்க போறான்? மனுஷன் விலகி போகிறான், மனுஷன் ஒழிந்து கொள்கிறான். ஆண்டவர் நினைச்சா இவன்ட டீலே பண்ண வேண்டாம், ஒரு இடிய கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கலாம், இவனை பழத்தை சாப்பிடும் போதே ஒரு இடிய கொண்டு வந்து தட்டிருக்கலாம் வச்சு இடி. ஏன்னா மின்னலுக்கு அவர் பாதைகளை உண்டாக்குகிறாராம். மின்னலை கொண்டு வந்து இவனை போட்டு தட்டிருக்கலாம். அவருடைய பிளான் அது இல்லை, அதான் அவர் வேற மாதிரி. அவர் வந்து சொல்றாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிற? இப்ப இவன் மனசாட்சி தேவன் தண்டிக்க வருகிறார் அப்படின்னே எதிர்பார்த்துட்டு இருக்கிறனால ஆதாமோடு இவர் கம்யூனிகேட் பண்ணவே முடியல. மீட்கும் திட்டத்தோட தான் வராரு. அவன்கிட்ட ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேட்கும் போதே மீட்கும் திட்டத்தோட இருக்கிறாரு. பரவாயில்லப்பா, நம்ம ரெடி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு வருகிறார். வந்துட்டு இவன் அப்ரோச் பண்ணும் போது ஆதாமுக்கு இவனுடைய மனசாட்சி மறுபடியும் சொல்லி தருது. ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு, He is angry with you. அவர் உன் மேல கோபமா இருக்கிறாரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு, உன்னை போட்டு தள்ளிடுவாரு அப்படின்னு நீ பயந்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. நீ சாகவே சாவான்னு சொன்னது, நான் கொல்லவே கொள்ளுவேன்னு சொல்லல, விளைவை பத்தி பேசுறாரு. நீ என் சத்தத்தை கேட்கலன்னா இந்த உலகத்துல நீ என்ன பண்ண முடியாது, நீ ஜீவன், ஜீவன் உனக்கு இல்லப்பா. என்னுடைய சத்தம், என்னுடைய வார்த்தை உங்களுக்கு ஜீவனாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கலன்னா உன்னையால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாதுங்கிற அந்த எண்ணத்தை இந்த மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா மாத்தி மாத்தி பேசுது இவன் கூட. இப்ப என்ன பண்ணணும் ஆண்டவருக்குன்னா ஒரே வழி, இவன் என்ன நிலையில இருக்கிறானோ அந்த நிலையில இவனோடு கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது அவன் கேம ஆண்டவர் விளாடணும். இப்போ மனசாட்சி கேட்கறத ஆண்டவர் என்ன மனசாட்சி டிமாண்ட் பண்ணுது, தண்டனையை டிமாண்ட் பண்ணுது. அதனால இவன் கூட தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அவன் மனசாட்சிக்கு தேவன் கட்டுப்படுகிறார். ஆண்டவர் சோவரின் ஆண்டவர், ஆண்டவர் ஒரு சர்வ சர்வ அதிகாரி. இவனுடைய மனசாட்சிக்கு என்ன பண்றாரு, இணங்குகிறார். ஏன்னா இவனை உற்ற முடியாது, பெத்து போட்டா மந்திரம் முடியுமா, அவனை தாங்கணும், அவனை ராஜாவை மாத்தணும், இவன் மனசாட்சியை மாத்தணும், இவனை உருவாக்கணும், இவனை மறுபடியும் எழுப்பி விடணும்.
தேவன் வருகிறார். இப்ப இவனுடைய மனசாட்சி படியே இவனோடு டீல் பண்றார். எத்தனை பேர் இதை நீங்க ஃபீல் பண்ண முடியும்? நீ ஃபீல் பண்றீங்களா? அதாவது சின்ன பிள்ளைங்க கூட விளையாடும் போது அவங்க விளையாட்டை தான் விளையாடணும், இல்லைன்னா அவங்க விளையாட்டு வச்சு அத்துக்க மாட்டாங்க. தெரியுமா மூணு காலு என் முயலுக்குன்னா நீங்களும் என்ன தான் செய்யணும்? மூணு காலு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியா போயிருந்தப்ப அங்கே ஒரு பாஸ்டர் பையன் என் கூட பேசவே இல்லை. அப்போ அந்த மொத்தம் ஒரு வாரம் தங்கியிருந்தேன், இன்னும் என் கூட அவன் பேசவே இல்லை, சரியாகவே பேச மாட்டான். அவன் பேர் ஜூடா. நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், ஜூடா ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்னு. அப்போ ஜூடா சொல்கிறாரு, அவன் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நீ அந்த பையனோட நீ என்ன பண்ணலை, இன்னும் லிங்க் ஆகலை, நீ கனெக்டே ஆகலை அப்படிங்கிறாரு. எப்படி கனெக்ட் பண்ண அப்படின்னா, அவனுக்கு பிடிச்சதை நீ அவன் கூட செய் அப்படின்னாரு. நான் எனக்கு பிடிச்சதா செஞ்சிட்ருக்கிறேன், ஒரு வாரமும் எனக்கு பிடிச்ச சாக்லேட் அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன், அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், வாங்கிக்கிறான், நான் என்னோட கனெக்டே ஆக மாட்டேங்கிறான். கனெக்ட் பண்ணணும்னா அவனுடைய லெவலுக்கு நான் என்ன பண்ணணும், போகணும். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், அவனுக்கு செஸ், என் காதில் வந்து சொல்கிறாரு, ஹீ லைக்ஸ் டு ப்ளே செஸ், அவனுக்கு செஸ் விளாடுறது ரொம்ப பிடிக்கும், நீ செஸ் விளாடுவோமான்னு கேளுனோடனே இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், சாக்லேட்லாம் கொடுத்துட்டு அவன்கிட்ட நான் கேட்குறேன், செஸ் விளாடுவோமா அப்படிங்கிறான், செஸ் விளாடுவோமா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், ஐயா அவனுக்கு சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இது, ஒரு வாரம் நான் பார்க்காத சந்தோஷம் அவன் முகத்தில் தெரிகிறது, செஸ் விளாடுவோம் அப்படிங்கிறான். சரி உட்காரவுடனே நான் செஸ் நல்லா விளாடுவேன். அப்போ அவன் கூட விளாண்டுட்டு இருக்கேன், அவன் தப்பு தப்பாக விளாடுறான், நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன், அவனுக்கு திரும்ப ஓடிக்கிட்டான். அடப்பாவி இவனை திரும்ப எப்படிலாம் கூட்டு வர்றதுன்னு இப்போ மறுபடியும் போய் கேட்குறேன். அவங்க அப்பாட்ட, எப்போ செஸ் விளாண்டோம், நான் ஜெயித்தேன், அவன் தோத்துட்டான், மறுபடியும் அவன் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, நீ தோத்து விளாடு அப்படிங்கிறாரு. என்ன நான் தோத்து விளாடவா, நான் யாருக்கு தலை குனிஞ்சுவேன், என் ராஜா எப்படி அப்படின்ட்டு திரும்ப வா விளாடுவோம் அப்படின்ட்டு. என் குதிரை நாலு கட்டம் தான் தவணும், அவன் குதிரை எட்டு கட்டம் தவுது. என் பிஷப்பு அப்படி பிளாக்ல தான் போனோம், அவன் பிஷப் ஒயிட்லையும் போகுது பிளாக்லையும் போகுது. அவன் சோல்ஜர், ராணி, நம்ம ராணி என்ன விளையாட்டு விளாட்றானோ அவன் சோல்ஜரை வச்சு விளாட்றான். ஆனாலும் நான் என்ன பண்ண வேண்டியது, அவன் கூட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா நான் என்ன தான் பண்ணணும், அவன் கேமை நான் விளாடணும். இப்போ என் ராணி இருந்தாலும் அவன் குதிரையை வச்சு என் ராணியை தூக்குறான், எனக்கு எவ்வளோ கோவம் வரும், ஆனாலும் நான் கோவப்பட்டா கதைக்கு ஆகாது. நான் கோவப்பட்டு அவன் ராஜாவை தூக்கிட்டான்னா உடனடியே அவன் எங்கே போய் உட்காந்துக்கிறான், ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரே ரூம்குள்ளே இருக்கிறோம், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிறோம், நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு மூணு வாரம் அவன் முகத்தை பார்க்கணும், அவன் என் முகத்தை பார்க்கணும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இவன் கூட விளாடணும்னா இவன் கேமை தான் நான் என்ன பண்ணணும், நான் விளாடணும். அவன் குதிரையை வச்சு என் ராணி அடித்தாலும் நான் என்ன பண்ணணும், அடிச்சுக்கோன்னு விட்டு கொடுக்கணும். நான் விட்டு கொடுத்தேன், மூணு வாரம் என் பெட்டில் தான் படுத்து தூங்கினான். இந்த கேமை தான் ஆதாம்கிட்ட போய் விளாடுறார் ஆண்டவர். இவன் இவனை வச்சு தான் உலகத்தை ஆளுக செய்யணும், ஆனால் இவன் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். இவன் போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டா ஆண்டவர் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், அவன் கேம் விளாட ஆரம்பிக்கிறார். இவன்கிட்ட விளாட தொடங்கி வரிசையா பூமியின் இருந்த எல்லா மனிதர்களுடைய அவங்களுடைய மனசாட்சியோட என்ன பண்றாரு, டீல் பண்றாரு. அவங்க மனசாட்சி என்ன தண்டனை கேட்குதோ அந்த தண்டனையை இவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவன் கிடையாது, ஆனா அவங்க மனசாட்சி தண்டனை கேட்குது, தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு. அவன் மனசாட்சி கேட்கறதுனால கிருபை உள்ள தேவன், அன்புள்ள தேவன் இவனை தண்டிக்க வேண்டியதா இருக்குது. இவனை தண்டித்து தோட்டத்தில் வெளியே அனுப்புகிறார், தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறாரு. இங்கேதான் மீட்பை குறித்து நீங்க கவனிக்கணும். இவனை மீட்டாதான் இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, பத்தாவது வசனம் நல்லா கவனிங்க, உம்முடைய ரத்தத்தினாலே எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நல்ல கவனியம், இந்த மனசாட்சி இவனை குற்றப்படுத்த ஆரம்பிச்சனால இப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்கும் இடத்திலிருந்து மனசாட்சி கேட்கிற இடத்திற்கு யார் வந்துட்டா, இவன் வந்துட்டான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சத்தத்தை கேட்கும் இடத்திலிருந்து, இன்னும் நல்ல சத்தமாக சொல்லும், தேவனுடைய சத்தத்தை கேட்குற இடத்துலேருந்து மனசாட்சி கேட்குற இடத்துல மனுஷன் என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். மனசாட்சி எதிரின்னு சொல்கிறோம், மனசாட்சி பாய்சனை கொடுக்குது, மனசாட்சி அவனை மரணத்துக்கு ஏதுவாக கூட்டிகிட்டு போகுது.
என்ன பண்றது? ஆண்டவர் இப்பதான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதான் சொல்றேன், அவர் வேற மாதிரி ப்ரோ. ஏன்னா அவர் டீல் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கு. இவன் மனசாட்சிக்கு விரோதமா இவர் ஒண்ணு செய்யறாரு, அது பேர் தான் விசுவாசம். விசுவாசம்ங்கிற கான்செப்ட் இங்கதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உண்டு பண்ணுகிறார். விசுவாசம் என்ன? விசுவாசிக்கிறவன் தேவன் தான் உண்டு என்பதையும், அவரை நம்புகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப விசுவாசத்தை ஆதாம் ஏவால் பயன்படுத்தினாங்கன்னு வசனம் இருக்கோ இல்லையோ, ஆனா முதல் முறையாய் முதல் மனிதன், முதல் பிள்ளை ஆபேல், விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஆபேல். விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இப்ப ஆபேலுக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. விசுவாசம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, கடையில போய் கிடைக்குமா? ஒரு அரை கிலோ விசுவாசம் தாங்கன்னு போய், பிரியாக்கா உங்க கடையில ஒரு அரை கிலோ விசுவாசம் தாங்கன்னு நீங்க போய் வாங்கலாமா? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்பது நிமித்தம் அதுலேருந்து எனக்கு என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறது. இப்போ ஆபேலுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த மனசாட்சிக்கு விசுவாசம் எதிரி. எப்படி நமக்கு மனசாட்சி எதிரியோ, அதை மாதிரி அந்த எதிரியை டீல் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சதான் என்னது? அவருடைய விசுவாசம். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்து. ஆண்டவர் என்னை விசுவாசியா மாத்துறதுக்காக அவர் விசுவாசத்தை என்ன கொடுத்திருக்கிறார். விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசத்தை கொண்டு வந்து வந்து வைக்கிறார். விசுவாசம் என்னன்னா, இங்க நியூ பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. அதாவது சூழல் நமக்கு விரோதமா இருக்கு, மனசாட்சி நமக்கு விரோதமா இருக்கு. இந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, வெளிப்பாடை கொடுக்குது. இந்த சூழல இருந்து தப்புக்கும்படி, இந்த சூழல இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி, தேவனை இந்த சூழலுக்குள்ள கொண்டு வரும்படிக்கு விசுவாசம் தேவன் உண்டு பண்ணினால, இந்த விசுவாசத்தை வைத்து இந்த மனசாட்சி இப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், டீல் பண்ணலாம். ஏன்னா மனசாட்சி நம்ம சுத்தி என்ன நடக்குதோ அதை வைத்து, அதை தகவலாக எடுத்துக்கொண்டு, அதன் அடிப்படையில நம்மளை என்ன பண்ணுது, நியாயம் தீர்க்கிறது. அதற்கு எதிராய் விசுவாசம் செயல்படுகிறது. நமக்கு எதிராக நியாயம் தீர்க்கிற மனசாட்சி டீல் பண்ணணும்னா விசுவாசம் தான் முக்கியம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மனசாட்சி உங்களை குத்திக்கிட்டே இருக்குன்னா விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. மனசாட்சியை காலி பண்ணிடும் விசுவாசம். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் சூழலை வைத்தல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். சூழல் இருந்து அதன் தகவலை கொடுக்கிறதா மனசாட்சியின் சத்தம். விசுவாசம்ங்கிறது தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எவ்வளவு பெரியவர், தேவனால என்ன செய்ய முடியும், தேவனுடைய வல்லமை என்ன, தேவனுடைய பராக்கிரமம் என்ன, தேவன் இந்த சூழலை என்ன செய்ய முடியுங்கிற நியூ கண்ணோட்டத்தை, புதிய கண்ணோட்டத்தை விசுவாசம் ஒரு சூழல்ல உங்களுக்கு கொடுக்குமானால், அந்த விசுவாசத்தை வைத்து உங்களுடைய எல்லா போராட்டங்களையும் நாம ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்களேன், ஒரு தட்டு தட்டுங்க, ஒரு மூணு பேர்த்த தட்டு தட்டுங்க. அதனாலதான் உங்க பேர் விசுவாசி. விசுவாசின்னா ஜட்ஜி ஜட்ஜி டெய்லி வார வாரம் பட்டு போடவே உழுதுட்டு ஒரு வெள்ளை சட்டையை போட்டு பைபிளை பைபிளை தூக்கிட்டு வந்தேன் பிரதர், காலையில மூணு அதிகாரம் வாசிச்சேன் பிரதர், அதுவும் அவங்க பேர் விசுவாசி இல்லை. விசுவாசினா உங்க மனசாட்சியின் சத்தத்தை அடக்கி போட்டு, கத்தருடைய வசனம் தான் சத்தியம், கத்தர் ஒருவரே சத்திய பிறர், மற்ற எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக அப்படிங்கிற சத்தத்தை உங்க விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தினுடைய அதை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். இந்த நோவா விசுவாசத்தினாலே நோவா நர்சாட்சி பெற்றான். பாருங்க, ஆவிலிருந்து வாசிக்கணும் இதை பாருங்க. விசுவாசத்தினாலே இதை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். விசுவாசனாலே என்ன அர்த்தம்? வேற உலகத்திலிருந்து வருகிறது. இந்த உலகத்துல இருக்கிறத வச்சு இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாது. அதனால வேற உலகத்திலிருந்து வந்தாதான் இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனை என்ன பண்ண முடியும், தீர்க்க முடியும். விசுவாசம் காணாத உலகத்திலிருந்து என்ன பண்ணுது, வருகிறது. காணாதவைகளை பருத்தி ஒரு மூணு முறை சொல்லுங்க. காணாதவைகளை குறித்து, காணாதவைகளை குறித்து,
பகல் கையை தட்டி சொல்லுங்க, அவங்க முதுகை தட்டி சொல்லுங்க. காணாதவைகளை குறித்து, ஆமா பாஸ்டர் நிறைய காணும் பாஸ்டர், என்னதெல்லாம் காணலையோ அதுக்கெல்லாம் நீங்க பெறணும்னா உங்களுக்கு தேவை விசுவாசம். காணாதவைகளில் இருந்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாணியான. எவ்வளவு அழகா நான் சொல்ற செய்தி இந்த வசனத்துல அழகா எழுதி வச்சிருக்கிறார். இங்க பாருங்களேன், உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து. மனசாட்சி தான் இந்த உலகத்தை என்ன எதுக்குள்ள கொண்டு போச்சு, ஆக்கினைக்குள்ள கொண்டு போச்சு. இந்த நியாயப்பிரமாணம் அதுக்கப்புறம் வந்துருச்சுதான். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே மனசாட்சி இவங்களை என்ன எங்க கொண்டு போயிருச்சு, ஆக்கினை தீர்ப்பை உண்டு பண்ணுது. அதாவது நோவாவுடைய காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாவம் எனக்கு வானத்திற்கு எட்டினதுன்னா பாவம் வானத்துக்கு எட்டல. அதான் நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னா, ஆண்டவர் ஒரு பாட்டில் நிறைய வச்சிருக்கிறார், அந்த பாட்டில் ஃபுல் ஆனோடனே வந்து அடிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படிதானே? அந்த அந்த பாட்டில் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் வந்து தண்டனை இருக்க நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், அதனால தான் அவர் வேற மாதிரி ப்ரோ. இவ்வளவு செத்த கிரியைகள் அகல, செத்த கிரியைகள் ஒரு மூணு தடவை சொல்லுங்க. மனசாட்சியினுடைய சத்தம் செத்த கிரியைகள். இதை வேற டிரான்ஸ்லேஷன் வாசிச்சா எப்படி இருக்குன்னா, சாவுக்கு அழைத்து செல்லும் கிரியைகளிலிருந்து நம் மனச்சான்றை தேவன் விடுதலை ஆக்குகிறார். சாவுக்கு அழைத்து செல்லும் கிரியை, சாவுக்கு அழைத்து செல்லும் கிரியை. ஆதாம அன்னைக்கு மனசாட்சியின் சத்தத்தை கேட்டுட்டு அவன் மரத்திற்கு பின்னால ஒளிந்தது என்ன கிரியை, செத்த கிரியை, சாவுக்கு அழைத்து செல்லும் கிரியை. ஒரு மூணு தடவை சொல்லுங்க, சாவுக்கு அழைத்து செல்லும் கிரியை. செத்த கிரியைன்னா என்ன அர்த்தம், டெட் வொர்க்ஸ் அப்படின்னா. இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, திங்ஸ் தட் லீட் டு டெத், மரணத்திற்கு கொண்டு போகும் கிரியை, ஜீவனுக்கு கொண்டு போகும் கிரியை. தேவனுடைய சத்தம், தேவனுடைய ஆவியினால் எவர்கள் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் ஜீவனுடைய பாதைகளை நடக்கிறார்கள். மனசாட்சியின் பிரகாரம் யாரெல்லாம் நடக்கிறாங்க அவங்களாம் எங்க தான் போயிட்டு இருக்காங்க, செத்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அங்கே அவங்களும் சாக போறாங்க. இந்த செத்த கிரியைகளை ஜெயிக்கிறதான் விசுவாசம். இந்த செத்த கிரியைகளாக நம்முடைய மனசாட்சியை கழுவுகுதான் ரத்தம், இயேசுடைய ரத்தம். ஒரு மூணு தடவை சொல்லுங்களேன், மூணு பேர்த்த பார்த்து சொல்லுங்களேன், உங்க மனசுல இருக்கிற செத்த கிரியைகள். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, நீங்க செத்த வீட்டுக்கே போயிட்டு இருந்தீங்க, அப்படிதான் இருந்துச்சு மனசாட்சி சத்தத்துக்கிட்ட, எங்கதான் போயிட்டு இருந்தீங்க, ஒரே சாவு வீட்டுக்கா, பரலோகமே என் சொந்தமே அந்த வீட்டுக்காக தான் போயிட்டு இருந்தோம். இப்ப உங்களை திருப்பி உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த செத்த கிரியைகள் ஜெயிக்கிறார். இப்ப கிரியைகள் இல்லாத விசுவாசம் அப்படின்னு யாக்கோபு என்ன எழுதுறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாச கிருபையில கிரியை இருக்கா அப்படின்னா, கிரியை செய்யற கிரியை இல்ல, கிரியை விசுவாசிக்கிற கிரியை, அதான் விசுவாசம். ஹலேலூயா. ராகாபு விசுவாசித்தால் என்ன விசுவாசிச்சா, இந்த தேவன் நல்லவன் விசுவாசிச்சா, விசுவாசிச்சு கிரியையே செய்யறா. என்ன கிரிய, நம்பிக்கைக்கு ஒரு சிவப்பு நூலை என்ன பண்றா, தொங்க விடுகிறா. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசிக்க விசுவாசிக்கன்ட்டு கிரியை இல்லைன்னா அந்த கிரியை செத்தது. விசுவாசம்னா விசுவாசத்துடைய கிரியைகள் இருக்கு. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். விசுவாசத்துக்கு ஃபெய்த் ஹேஸ் ஒர்க்ஸ், விசுவாச கிரியைகள். இப்போ நீங்கள் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. இதுக்கு ராகாப் நல்ல எக்ஸாம்பிள். இந்த ராகாப் விசுவாசத்தை பெற்றனால செத்த கிரியைகள் அவன் மனசாட்சி என்னாச்சு, அங்கேயும் ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா. ரத்தாம்பர நூல் எதற்கு அடையாளம், ரத்தத்திற்கு அடையாளம். ரத்தாம்பர நூல் எதற்கு அடையாளம்னா ரத்தம். ரத்தம் என்ன பண்ணுதுன்னா உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்தி எறிகிறது. இன்னைக்கு ரப்பனை விரும்புகிறார். இன்னைக்கு அங்கங்கே செத்த கிரியல் இருக்கு. அழுக்கு சாதா தண்ணியில் போகாது, அழுக்குன்னு என்ன இருக்கு,
மேட்டர் இருக்கு. நீங்க சாதாரண ஃபெனாயில ஊத்துனா என்ன ஆகாது, ஆசிட் எல்லாம் ஊத்தி பாருங்க ஒன்றும் போகாது. எங்க வீடு டாய்லெட் ரொம்ப மோசமா இருந்துச்சு, எல்லாம் என் மனைவி இருக்கிற எல்லா ஆசிடையும் வாங்கிட்டு வந்து ஊதியாச்சு. அப்புறம் தான் விளம்பரம் பார்த்தோம், உங்கள் டாய்லெட் புதிதாக வேண்டுமா அப்படின்னு ஒரு நம்பரை கூப்பிட்டேன். அந்த நம்பரை கூப்பிட்டு வந்தா ஒரு மூணு பேர் வந்தாங்க, மாஸ்க்லாம் போட்டாங்க, எங்களெல்லாம் வெளியே போக சொல்லிட்டாங்க, பாத்ரூம் அடைச்சாங்க, என்ன பண்ணாங்களோ தெரியாது. இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா மொத தடவை டைல் போட்டானேங்க எப்படி இருந்தது, அதோட சுத்தமாயிருச்சு. சாதாரண டிஸ்இன்ஃபெக்ட்னால இந்த கரெல்லாம் போகாது. அவன் சொல்கிறான் இதெல்லாம் சாதாரண இதெல்லாம் போனால் நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படிங்க. நான் ஐசா அவன் என்ன மருந்தெல்லாம் கலக்கிறான்னு பார்த்தா அதெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மூணு முறை பக்கத்தில் வேண்டாம், நீங்களே மூணு முறை சொல்லுங்க. செத்த கிரியைகளை இயேசுடைய ரத்தம் கழுவுகிறது, அழிக்கிறது. செத்த கிரியைகள் என்ன? மாம் நம்முடைய மனசாட்சி சொல்றபடி கேட்டு அதை செய்கிறத. செத்த கிரியைகள் எப்போதுமே ரிக்ரெட்ல கொண்டு வந்து வைக்கும். நான் மட்டும் அவரை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் மனசே சொல்கிற சத்தம். இது எங்கள் வீடு, எந்த வீட்டுக்கு தான் கூட்டு போதும் உங்களை? பிரதர் பிரதர் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிற மாதிரியே இருக்க பிரதர். நான் மட்டும் எங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேன். நான் மட்டும் அந்த காலேஜில் படிச்சிருந்தா இன்னைக்கு இப்படி இருந்திருப்பேன். நான் எனக்கு மட்டும் இப்போ இருக்கிற அறிவு அப்பவுமே இருந்தால் அறிவு தான் கழட்டியிருப்பீங்க நீங்கள், ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் செத்த கிரியை தான். இதெல்லாம் மனசாட்சி சொல்கிற சத்தம். இயேசுடைய ரத்தம் கழுவுன உடனே இந்த சத்தத்தெல்லாம் கேட்கக்கூடாது. நோ ரிக்ரெட்ஸ், அதான் ஆண்டவருடைய சத்தம். ஹல்லேலூயா. ஆதாம்கிட்ட வந்து பேசுகிறாரு, நோ ரிக்ரெட்ஸை தான் பற்றி பேச வர்றாரு. ஆனால் செத்த கிரியைகள் அவனை என்ன பண்ணிடுச்சு, செத்த வீட்டு கொண்டு போயிடுச்சு. எப்படி ரிதமாக வருது பாருங்கள், ரைமாக வருது பாருங்கள். செத்த கிரியைகள் செத்த வீட்டுக்கு கொண்டு போவோம். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், செத்த கிரியைகள் உங்களை செத்த வீட்டுக்கு கொண்டு போவோம். ஜீவன் உள்ள கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஜீவ வீட்டுக்குள்ள உங்களை வாழ வைக்கும், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். உங்களுடைய சமாதானத்தை தேவன், பெரிய நதி போல தேவனுடைய சமாதானத்தை குடும்பத்தில் ஊட்டுவோம். இருதயத்தில் சமாதானம் வரணும்னா செத்த கிரியைகளை என்ன பண்ணணும், ஆசிடை ஊற்றி கழுவணும். இயேசுடைய ரத்தம் அந்த வேலையை தான் பார்க்குது. செத்த கிரியைகள் ஒரு மூணு பேரை தொட்டு, இப்போ பக்கத்தில் இருக்கிற மூணு பேரில் கொஞ்சம் தூரமாக போங்க பார்க்கலாம், நைஸாக பக்கத்துலேயே டங் 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 அப்படி அடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் தூரமாக போங்க, கொஞ்சம் பின்னாடி இருக்கிறனால கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லுங்க. செத்த கிரியைகள் இயேசுடைய ரத்தம் கழுவுது. ஆ எழும்புங்க. செத்த கிரியைகள் ரிக்ரெட்ஸ், நோ ரிக்ரெட்ஸ் சொல்லுங்க. ரிக்ரெட்ஸே இருக்கக்கூடாது, ரிக்ரெட்டே இருக்கக்கூடாது, ரிக்ரெட்டே இருக்கக்கூடாது. இன்னிலிருந்து யாரும் வாயிலிருந்து வரக்கூடாது. நான் மட்டும் அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா இன்னைக்கு நல்லா இருப்பேன், நான் மட்டும் அந்த ஆளை கல்யாணம் முடிச்சிருந்தா இன்னைக்கு நல்லா இருப்பேன், நான் மட்டும் அந்த வேலை எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருப்பேன். இதெல்லாம் என்ன கிரியை? இதெல்லாம் உங்க மாம்சம் உங்களை, உங்களுடைய மனசாட்சி குற்றப்படுத்துகிற சத்தம். கரங்களை பத்தி சொல்லுங்க, நோ ரிக்ரெட்ஸ் ஹியர் ஆஃப்டர், நோ ரிக்ரெட்ஸ் ஹியர் ஆஃப்டர். எல்லாம் கரங்களை உயர்த்தி, நோ ரிக்ரெட்ஸ். நீங்க நிறைய ரிக்ரெட்ல இருக்கிறீங்க, அதனாலதான் நான் டைம் எடுக்கிறேன். பரிசுத்தாவியானவர் பொய்யே சொல்ல மாட்டார். நோ ரிக்ரெட்ஸ், நோ ரி, எவ்வளோ தப்பு பண்ணாலும் நோ ரிக்ரெட்ஸ் ஆனுவன். ஏன்னா செத்த கிரியைகளற மனசாட்சியை தேவனுடைய ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், நம் தேவன் நல்லவர், யாருக்காவது நம்பிக்கை வரலன்னா செத்த கிரிகளோ மனசாட்சியில பேசிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் உனக்கு நடக்குமா? இதெல்லாம் உனக்கு வாய்ப்பே இல்லை.
அவர் நல்லவரா இருந்தா மாத்திரம் போதுமா? நீ நல்லவனா இருக்க வேண்டாமா? அவர் விசுவாசிச்சா போதுமா? நீ விசுவாசிக்க வேண்டாமா? நீ இந்த கிரியையெல்லாம் செய்ய வேண்டாமா? நீ ஒழுக்கமா இருக்க வேண்டாமா? இப்படின்னு சொல்றது என்னதான்? அதுக்கு ஒழுக்கமற்று இருங்க அப்படின்னு சொல்லல. இவைகள் எல்லாம் மனசாட்சியின் சத்தம் தான். அவைகள் எல்லாம் செத்த கிரிகள். செத்த கிரிகளுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்னா காட்லெஸ் தாட்ஸ் அர்த்தம். தேவன் இல்லாத வார்த்தைகள். ஒரு இடத்துல மையமாய் தேவன் இல்லாத எல்லாம் தேவன் இல்லாத வார்த்தைகள். அவைகள் எல்லாம் செத்த கிரியைகள் சத்தம். அதாவது இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நான் எனக்கு கடன் இருக்கு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா அது பேர் செத்த கிரியை தான். ஏன் தெரியுமா? அங்க தேவனே இல்லைன்னு அர்த்தம். தேவன் ஒரு பொருளின் மையத்தில், தேவன் உங்கள் வார்த்தையின் மையத்தில், தேவன் உங்கள் வாழ்க்கையின் மையமாய் வைத்து நீங்கள் பேசாத எல்லாம் செத்த கிரியைகள் தான். ஒரு மூணு பேர்கிட்ட சொல்லுங்க, தேவனை மையப்படுத்தி நீங்க பேசுகிற எல்லா வார்த்தையும் செத்த கிரியைகள் தான். அந்த செத்த கிரியைகள் உங்களை எங்க கொண்டு போவோம்? சத்தமா சொல்லுங்க, சாவிடணும், சாவிட்டு கொண்டு போவோம். செத்த கிரிகள் எங்க கொண்டு போயிரும்? அது நினைச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த வார்த்தைய உங்க வாயிலிருந்து, உங்க இருதயத்திலிருந்து, உங்க மனசாட்சியிலிருந்து தூர போடணும். அதனாலதான் கழுவுறாரு. ஏன்னா உள்ளத்தின் நிறைவை என்ன பண்ணுவோம்? வாய் உள்ளத்தின் நிறைவை மனசாட்சி சொல்றத வாய் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? பேச ஆரம்பிச்சிடும். மனசாட்சி சொல்றத வாய் பேசணும்னு சொல்லல. கத்துடைய வார்த்தையை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் வைப்பாயாக. அதுதான் என்ன பண்ணணும்? வந்து பேசணும். ஒரு சூழல் இருக்குன்னா என் கடனை வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? எத்தனை பேர் பேசிருக்கீங்க? என் கடனை வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? பேசினவங்களாம் கொஞ்சம் கை தூக்கலாமா? ஏன் பேசுறீங்க? அதான் செத்தக்கிரியை. ஏன் செத்தக்கிரியை? தேவன் இல்லாது வருகிற வார்த்தை. இங்க நீங்க இருக்கீங்க, உங்க கடன் அந்த அந்த இருதயத்தினுடைய மனசாட்சியின் சத்தத்தை கிளீன் பண்ணா அவருக்கு ராஜபாதை உண்டாகிறதாம். அவருக்கு ராஜபாதை உண்டாகிறோம் நம்ம. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வச்சு சொல்லுங்க, தேவனுக்கு ராஜபாதை உண்டாக்குகிறேன். ராஜபாதை திறந்திருக்கு. ராஜபாதையில ஸ்பீட் பிரேக்கரே கிடையாது. ராஜபாதையில நிறுத்தவே முடியாது. ராஜபாதைன்னா என்ன தெரியுமா? ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் கிடையாது. உங்க விசுவாசம் ராஜபாதையை உண்டாக்கும். ராஜாதி ராஜா இறங்கி உங்க சூழலில எல்லாத்தையும் மாற்றி அவர் வேற மாதிரி அப்படிங்கறத ஒவ்வொரு சூழலிலும் புரிய வைப்பார். அவர் வேற மாதிரி ப்ரோ. தாவிது, தாவிதுக்கும் சவுலுக்கும் திராசு வச்சு நிறுத்தா யாருடைய அக்கிரமம் கூடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாவிதையும் சவுலையும் அப்படி நிறுத்து பார்த்தா யார் அக்கிரமம் கூட? தாவிது தான் அக்கிரமம் கூட. சவுல் அப்ராணி, அப்பப்ப ஏதோ அவனால முடிஞ்சது. பொறாமையில அவங்க கொண்டது 1000, இவங்க கொண்டது 10,000 சொன்னதுனால எதையெல்லாம் என்ன பண்ணிட்டான்? நான் கொல்லுவேன் கொல்லுவேன்னு சொன்னானே தவிர யாரு கொல்லவே இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் கொன்று புதைச்சிட்டான். தாவிது தண்ணியை கொண்டு வானா, தாவிதுடைய பலசாலிகள் ரெண்டு பேரும் போய் எல்லை எதிரியுடைய எல்லையில போய் தண்ணியை கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணியை பார்த்த உடனே, நான் தண்ணியை பார்க்கல, நான் ரத்தத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறான். இது எனக்கு தண்ணீரா தெரியல, என் ரத்தமா தெரிகிறது. உங்க ஜீவனை பணைய வச்சு எனக்காக தண்ணி கெட்டதுக்கு இங்க போய் கொண்டு வரணுமா அப்படிங்கிறான். இந்த மனசாட்சி எங்க போச்சு? இந்த மனசாட்சி உரியாவுடைய மனைவி தூக்கும்போது எங்க போச்சு? படுத்துக்கிறான். நாங்க யுத்தத்துல இருக்கிறோம், எங்க ராஜா நீங்க சமாதானமா தூங்க வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன் உங்க வீட்டு காவல்னு உரியா நினைக்கிறான். அவனை காலையில லெட்டர் அனுப்பி அவனுடைய மரணத்தை அவனே என்ன பண்றான்? எழுதி அனுப்புறான். கூட்டி கழிச்சு பாருங்க. சவுலு தாவிதுக்கு முன்பாக நீதிமான். ஆனா ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? சவுல் மனசாட்சியின் சத்தத்தை கேட்டான், செத்த கிரியைகளை உண்டு பண்ணான், நேர மரண வீட்டுக்கு போயிட்டான். கில்போவாயில சவுல் மரித்து போனான். ஆனா தாவிது இவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் மனசாட்சியின் சத்தத்தை கேட்காம விசுவாசிக்கிறான். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு முத முறையா சொல்றான் வேதத்துல. கர்த்தர் நல்லவர் சொன்னது தாவீது ஃபர்ஸ்ட் தான். ஆமே. என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் நல்லவர்,
நல்லவர் சார் அப்படிங்கிறான். அவர் வேற மாதிரி அப்படிங்கிறான் தாவீது. இன்னைக்கு வேற மாதிரின்னு சொல்றாங்க, படத்துல தான் வந்துச்சு வேற மாதிரின்ட்டு. தாவீது முத மாதிரி சொன்னா, அவர் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களால என்னை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய கிருபையோ நித்தம், அவருடைய கிருபை நித்தம், நித்தம் அவருடைய கிருபை நான் சார்ந்து கொள்கிறேன். அவர் என்னை தாங்குகிறார் அப்படிங்கிறார். இதெல்லாம் வெளிப்பாடு விசுவாசத்தினாலே வருகிறது. அதனால தான் விசுவாசத்தினால மனசாட்சியின் செத்த கிரியைகளை அந்த நாள்லேயே மீறி போட்டாங்க. அவங்க இயேசுடைய ரத்தம் அன்னைக்கு இல்லை, ஆனால் அவங்க கையில் இருந்த விசுவாசத்தின் நிமித்தம், அவங்க எந்த தீர்க்கதரிசியும் வந்து சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு இருந்த விசுவாசம் வெளிப்பாடு நிமித்தம் அவங்களுடைய சூழலை அவன் சொல்கிறான் பாருங்க, என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன், ஆண்டவரை விட்டுட்டு நான் எதையும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். எனக்கு நல்லவர் அப்படிங்கிறத முத முறையா உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவன் தாவீது தாங்க. ஹல்லேலூயா. இங்கே தான் விசுவாசம் கிரியை செய்து. ஆகாப், எத்தனை பேருக்கு தெரியும் ஆகாப் கொடூரன். ஆகாப் கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாதவைகளை செஞ்சான். எலியாவை கூட்டு அவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ட்டார் ஆண்டவர். சாபத்தை கொடு அப்படின்ட்டாரு. ஆகாப் வீடு அழியும்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஆகாப் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பணும்னு எலியாட்ட சொல்றாரு, பாரு ஆகாப் பாரு எனக்கு முன்பாக மனம் திரும்பிட்டான், நீ சொல்லாத அப்படிங்கிறாரு. மறுபடியும் எலியா அனுப்புறாரு. ஊசான்னு ஒருத்தன் தொட்டான் கர்த்தருடைய பெட்டியை, செத்தான். ஏன்னா அவன் மனசாட்சி அவனை என்ன பண்ணுது, நியாயம் இருக்குது, தண்டனை கொடுக்குது. அவன் மனசாட்சிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, இணங்கி அவன் கேட்ட தண்டனை அவனுக்கு கொடுக்குறாரு. இவ்வளவுதான் நடக்குது அந்த கேப்ல. ஆனா எசேக்கியா ராஜா காலத்துல நீங்க வாசி பாருங்க, 2:30 நினைக்கிறேன். அங்க எல்லாவனும் ஆண்டவருக்கு விரோதமா செய்யறாங்க. பிரதான ஆசாரியர் கூட ஆண்டவருக்கு விரோதமா காரியங்களை பண்றாரு. ஆனா எசேக்கியா ராஜா அவருடைய கிருபையை நம்பினான், அவருடைய கிருபையை அன்னைக்கே பேசினான். அந்த வசனத்தை மட்டும் எல்லாம் சேர்ந்து எழும்பி நின்று வாசிப்போமா. 2:4 எல்லாம் எழும்பி இருந்து 19 எல்லாம் சேர்ந்து 19:20 சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம கதையை தான் பற்றி பேசுது. நம்ம அநேக டைமில் நம்ம தேவன் வைக்கிற ஸ்டாண்டர்ட்லேருந்து கீழே விழுந்தாலும் அக்கிரமம் பண்ணாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். உலகமே மனசாட்சியின் சத்தத்தை கேட்டு தண்டனை தாண்டா, இந்த தப்பு செஞ்சா அவ்வளவுதான் செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல எசேக்கியாவுக்கு வெளிப்பாடு உருவாகிறது. என்னதான் பண்ணாலும், என்னதான் தப்பு பண்ணாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். அடுத்த வசனத்தை பாருங்க, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். இதாங்க கர்த்தர் சத்தம், இதான் ரத்தம் பண்ற வேலை. ரத்தம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய மாம்சம், நம்முடைய மனசாட்சி சொல்ற எல்லா சத்தத்தையும் அமுக்கி அதையெல்லாம் தூர எடுத்து கர்த்தருடைய எண்ணங்களை விசுவாசம் நமக்கு கொண்டு வருகிறது. ஆமென். கர்த்தருடைய நல்ல எண்ணங்கள், தேவனும் குறித்ததான நல்ல அபிப்பிராயங்களை என் மனசு கொண்டு வருது. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறேன், நான் தேவனுடைய சத்தத்தினாலே நடத்தப்படுகிறேன், என் மைண்டை தேவனுடைய சத்தம் கண்ட்ரோல் பண்ணுகிறது, என் மனது, என் மனசாட்சி தேவனுடைய சத்தம் கேட்கிற இடத்துல தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதான் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம். ஆபேலின் ரத்தம் மனசாட்சி ஏதாவது துடிக்குது, ஆனா ஆபேலின் ரத்தம் மனசாட்சி விரோதத்தை பேசினதை பார்க்கலாம். மன்னிக்கிற இடத்துல கொண்டு வந்து நல்ல காரியங்களை பேசுகிற சத்தத்தின் இடத்துல தேவன் கொண்டு வந்து உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்து நன்றி செலுத்துங்க. இப்ப பாருங்க, இப்ப கடைசி சீன். இப்ப இங்க பாருங்களேன், இவரை விட்டுற வேண்டாம்.
இவர் மனசாட்சியின் சத்தத்தை கேட்டு 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 எங்க போயிட்டாரு, எங்க போயிட்டாரு? மனசாட்சியின் சத்தம் எங்க கொண்டு போவோம்? நல்ல சத்தமா சொல்லுங்க, இங்க கொண்டு வச்சுச்சு. அதனாலதான் உங்கள் பாவங்களிலே உங்கள் அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த உங்களை இங்க போய் நிறுத்திடுச்சு. இப்ப மீட்கும் பொருள் என்ன? மீட்கும் பொருள் இயேசுண்டே ரத்தம். இயேசுண்டே ரத்தத்தை கொண்டு வந்து வா கம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு எழுப்பி கொண்டு வந்து இங்க கொண்டு நிறுத்திடுறாரு. இப்ப சொல்றாரு, உன் மனசாட்சி படியே நான் செஞ்சிட்டேன், உன் மனசாட்சிக்கு கிரிய கிரயத்தை நான் செலுத்தி விட்டேன். உன் மனசாட்சி இனிமே உன்னை என்ன பண்ண முடியாது, தண்டிக்க முடியாது. நீ ஆள பிறந்தவன், நீ ராஜாவா, நீ ஆசாரியனாய் இந்த உலகத்தில் நாங்கள் பூமியை அரசாளுவோம் என்று இந்த நாள் இந்த புதிய பாட்டை நாங்கள் பாடுகிறோம். ஏன்னா அவர் கிரயம், அவருடைய ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டு என் மனசாட்சிக்கு கிரயத்தை செலுத்தி ஆயிற்று. இந்த நாள் இருந்து நான் ராஜா, நான் ஆசாரியன். ஹல்லேலூயா, தேங்க்யூ. எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, எங்க மனசா இங்க பாருங்க, நம்ம ராஜாவும் ஆசாரியனா இருக்க விடாத ஒரே ஆள் யார்தான்? பிசாசு கிடையாது. பிசாசு தான் சிலுவையில மிதிச்சு தள்ளிட்டாரு. என் மனசாட்சி தான், என் மனசாட்சி இந்த நாள்ல தைரியம் கொள்ளட்டும். இந்த மனசாட்சியிலேருந்து தைரியம் உண்டாகட்டும். மனசாட்சியின் எல்லா சத்தத்தையும் இந்த காலை வேலையில் தேவனுடைய சத்தம் அடைக்கப்படட்டும். சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்ச பாவம், சின்ன பிள்ளையிலேருந்து பண்ண ரிக்ரெட்ஸ், அறியாமை நாட்கள், அறிந்த நாட்கள், எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், எல்லா மீறுதல்களை தேவன் மன்னித்த சத்தம் இந்த காலை வேலையிலேருந்து உங்களுக்கு கேட்கட்டும். இந்த நாள்லேருந்து எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க, இந்த நாள்லேருந்து ஒரு குற்ற உணர்வும், ஒரு சிந்தையும், ஒரு செத்த கிரியைகளும் என் மனதை ஆளுகை செய்வதில்லை. என் தேவனால் எல்லாம் நான் செய்வேன். என் தேவன் என் கூட இருக்கிறார். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்த்து, நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன்.